வாசுதேவாய தேவகி நந்தநாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நமஸ்காரம். I'm Rohini Ranganathan. I'm from Mumbai. I've been asked to narrate a story. Before I actually go into that, I would want to tell you like the journey of me, you know, like na eppadi or storyteller and illustrator ane abingiradha unga kuda quick ah share panna virumbare. Okay, at the time when I got married, that time I was a computer professional. Appo vandha nanna poyirundhathu. Then what happened, my husband, he has a transferable job. ஊர் ஊராக போகணுங்கிறச்சு ஐ குடன்ட் டேக் மை ஜாப் டு எவ்ரி சிட்டி. தட் டைம் ஐ தாட் ஐ வுட் டேக் அ பிரேக் ஃப்ரம் த ஒர்க் அண்ட் ஐ வுட் கான்சென்ட்ரேட் ஆன் மை கிட்ஸ். தேவர் டூ ஸ்மால் தட் டைம். அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பிரேக் எடுத்துட்டேன். பிரேக் எடுத்துட்டப்போ தேர் வாஸ் அ வெப்சைட் விச் கேவ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த நியூ ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னான். சரின்னு ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் ஃபார் தட் வெப்சைட். இது வந்து வீட்டிலேருந்தே தான் பண்ணிட்டு இருந்தேன். Then I got an opportunity to teach math to American kids. So that went for a very long time, but it was fun, you know. Adu pannadukku main reason eh to keep my brain cells active. At that time I opened a Facebook account. Normally people say social media is bad, but ana neenga enna kettaena it turned out to be great because I got to know some very inspiring ladies and they were so culturally well versed that I thought I didn't know much, like, you know, like basically Ramayana Mahabharata avlodha therime thavira romba deep ala enakku therinjirukala nonne I thought namba konja therinjikalame apdiingra andha or curiosity irundha seri na curiosity nala I started listening to discourses. What I thought na every day or 1 hour I'll give for all discourses, you know, about all the saints and ஆழ்வார்ஸ் எல்லாரை பற்றியும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு. பட் த திங் இஸ் வென் யூ ஸ்டார்ட் சம்திங் நியூ தெர் இஸ் அ டெண்டன்சி கி தட் யூ கேனாட் கான்சென்ட்ரேட். என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். இப்போ சம்திங் லைக் நம்மளுக்கு ஸ்கூல்லலாம் ஆஃப்டர் லஞ்ச் வந்து வர பீரியட் நம்மளுக்கு எப்படி தூக்கம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லாஸ்ட் பேஜில் போய் டூடில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வாட் ஐ டிட், ஐ தாட் டிக் லெட் மீ ஆல்சோ டூ திஸ் யூனோ அப்படின்னு சொல்லிட்டு I started sketching. So, and every day that 1 hour discourse கேட்பேன். கேட்கறச்சு ஸ்கெச் பண்ணுவேன். ஸ்கெச் பண்ணுறச்சு லார்ட் கிருஷ்ணா இஸ் மை ஆல் டைம் ஃபேவரெட். ஸோ கிருஷ்ணரோட டிஃப்ரெண்ட் போஸஸ் ஸ்கெச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ திஸ் வாஸ் கோயிங் ஆன் குட் அண்ட் ஐ காட் டு லேர்ன் மெனி திங்ஸ் இன் த ப்ராசஸ். இப்போ த திங் இஸ் வென் யூ லேர்ன் சம்திங் அது வந்து எப்படி ரீட்டெயின் பண்ணுறது அப்படிங்கிற இது வரைச்சு I started sharing, you know, with my kids. Na enna kada ketano adu vandu avalukku solla arambiche because avalukku vandu as it school la busy a irundha they got a very short gap of, you know, 15 minutes 10 minutes. So and the period la seri avalukku namba sollalanu when I started repeating it adu avalukku purinjathu and enakku vandu andha kadigal la manasla padiya arambichathu. So idhuvanada adukapra ennaachu I was quite lucky, you know, to get some very good gurus. I went on to learn Divya Prabandham, Bhagavad Gita and Narayaniyam. இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிற சான்ஸ் கிடச்சிது. ஐயோ என்னமா அழகாக வந்து ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கா தெரியுமா, லைக் ஒன் ஷுட் கோ அண்ட் லேர்ன் ஆல் திஸ் ஐ ஃபீல், யூனோ. ஸோ எப்பொழுது என்ன சொல்லுவான்னா பெரியவாள்னா, வென் யூ லேர்ன் சம்திங் யூ லேர்ன் ஃப்ரம் ஒன் யூ ஷேர் இட் வித் ஒன் அண்ட் யூ என்கரேஜ் ஒன். ஸோ ஐ ஸ்டார்டட் என்கரேஜிங் பீப்புள் கீ கற்றுக்கோங்கப்பா நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஐ ஸ்டார்டட் யூனோ யாருக்கெல்லாம் அது கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்ததோ அவளுக்கெல்லாம் அதில் ஹெல்ப் பண்ண தொடங்கினேன். இதெல்லாம் அன்னப்புறம் என்னாச்சுனாக்கா மை ஸ்கெச்சிங் அண்ட் மை டிஸ்கோர்ஸ் லிசனிங் வாஸ் ஸ்டில் கண்டினியூ. அப்போது வந்து ஒரு பப்ளிஷர் வந்து சில்ட்ரன்ஸ் புக் பப்ளிஷர் ஷீ அப்ரோச் மீ ஃபார் சில்ட்ரன்ஸ் புக். ஸோ நவ் ஐ ஹவ் பிகம் அ இல்லஸ்ட்ரேட்டர் and in the world in the koyangalukku story solli solli palaginadnala I have my own YouTube channel now. Ipana ulagathuke story solren. This journey from a computer professional to a storyteller to an illustrator id ellame perumal pannadhu dhaan appdinu I totally believe. I'm ever grateful to perumal for this kind of a journey and this kind of a journey it helped me, you know, to keep me sane when many other challenges came, you know. Enakku thonitha ki like those challenges I could handle it better thanks to this kind of a journey. என்ன கொஞ்சம் போர் அடிச்சிட்டேனா சரி நாம் இப்போ வந்து கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வுட் வாண்ட் டு டாக் அபவுட் ஸ்ரீ நடேசன் வித்யாசாலா.
ஸ்ரீ நடேசன் வித்யாசாலா, தே ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப். ஐ சோ விஷ், லைக் நான் வந்து சென்னையில் இருந்திருந்தேன்னா நிச்சயமா என்னோட குழந்தைகளை இந்த ஸ்கூலுக்கு தான் அனுப்பிச்சிருப்பேன். ரொம்ப நன்னா ட்ரெயின் பண்ணுறா எல்லாரையும். அண்ட் குடோஸ் டு த என்டையர் டீம். மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு காயத்ரி ராம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு யூ கைஸ். சரி, பின்ன கதைக்கு போகலாமா? நான் வந்து என்னோட கதை இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோட ஸ்கெச்சஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்ரீகிருஷ்ணருக்கு நிறைய பேர் உண்டு, கேசவன், கோவிந்தன், ரிஷிகேஷன் அப்படின்னு. அதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பேர் எது தெரியுமா? தாமோதரன். அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு நாளைக்கு குட்டி கிருஷ்ணருக்கு ரொம்ப பசி, வெளியிலேருந்து ஓடியே வந்தார். அம்மா ஏதாவது சாப்பிடத்தா? இப்போ நம்ம வீட்டிலலாம் நம்ம அப்படிதானே பண்ணுவோம் இல்லையா, பசிச்சா முதல்ல நம்ம அம்மாவை தானே அப்ரோச் பண்ணுவோம். அப்போ யசோதா என்ன பண்ணிட்டு இருந்தா? யசோதா வந்து தயிர் கடைஞ்சிட்டு இருந்தா, கை வேலையை விட்டுட்டு ஏந்துக்க முடியல. சரி வா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தன் மடியில விட்டுண்டா. குழந்தை வந்து பால் சாப்பிட்டு இருந்தது. யசோதா வந்து அந்த குழந்தை அழகுல அப்படியே மயங்கி போனா. ஆனா ஒரு நிமிஷம் அவளுக்கு இதுவாச்சு, அச்சோ அடுப்புல நம்ம பால் வச்சோமே அது பொங்கி ஒரேடியா வழிஞ்சுடுமே அப்படின்னு தோணித்தா உடனே கிருஷ்ணரை மடியிலேருந்து இறக்கினா, குடுகுடு குடுகுடுன்னு தன்னோட அடுப்படிக்கு ஓடினா. கிருஷ்ணர் பார்த்தர் தான் சாப்பிட்றத இப்படி தடுத்துட்டாளே அம்மா அப்படின்னு கொஞ்சம் கோபம் வந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்க அங்க பார்த்தரா, அந்த பானை இருந்தது இல்லையா அதுல மேல வெண்ணெய் மொதந்திருந்தது. ஸோ வெண்ணெய் மொதந்திருக்கவே அவர் என்ன பண்ணார், அந்த வெண்ணெய கையில முதல்ல எடுத்துண்டார். ஆனா அவருக்கு இன்னும் கோபம் இருக்கே, அதனால அந்த கோவத்துல அந்த பானைய ஒரு கிக் பண்ணர். நாம இப்ப வந்து கால் பந்தெல்லாம் எப்படி கிக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கிக் பண்ணர். சோ அந்த தர முழுக்க தயிர் அந்த வாத்து செவத்துல எல்லாம் தயிர் தெளிச்சுடுத்து ஒரே அமக்களமா எடுத்து, அமக்களமா எடுத்தா இவர் மாட்டுக்கு அந்த அமக்களத்திலேயே தன் வெண்ணைய எடுத்துண்டு மொழமா நடந்து தன் ஆர்த்து பின்னாடி இருந்த கார்டனுக்கு போனர். அங்க போனானாக்க அங்க ஒரு உரல் இருந்தது, அது மேல உட்காந்துண்டர். அவாத்து கார்டன்ல நிறைய மரம், மரம் நிறையனா அதுல நிறைய பழம், நிறைய பழம்னா நிறைய குரங்கு. சோ அந்த குரங்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு இவர் மாட்டுக்கு வெண்ணெய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சுட்டார். இந்த தடாம் சத்தம் வந்தது இல்லையா அந்த பானைய உதைச்சப்போ, அதை கேட்டுட்டும் யசோதை உள்ளேந்து ஓடியே வந்தா. என்னடா ஆச்சு குழந்தைக்கு அப்படின்னு பதப்பதச்சுண்டு வந்தாளா. வந்து பார்த்தா குழந்தைய காணும், அண்ட் இங்க ஒரே அமக்களம். அவளுக்கு வந்ததே கோவம், இவன் இப்படியா பண்ணா, எங்க போயிருப்பான் அப்படின்னு இப்படி அப்படி பார்த்தாளா. அவர் வந்து அந்த தயிர்லயே நடந்து போயிருந்தார் இல்லையா, அவரோட கால் சுவடு அங்க எல்லா இடத்துலயும் இருந்தது. அதனாலதான் நம்ம ஆத்துல எல்லாம் இப்பெல்லாம் கோகுல அஷ்டமினா பெருமாளோட வெள்ளை வெளியா கோலத்தால அவர் கால் சுவடு காமிக்கிறோம். அந்த காலத்துல அவர் இந்த மாதிரி தயிர்ல நடந்தார். சோ அந்த கால் சுவடு பார்த்துட்டே போனாளா அவ, வந்து சேர்ந்துட்டா அவாத்து கார்டனுக்கு. வந்து சேர்ந்தானாக்க அங்க இவரோட வெண்ணெய் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்கு. வந்ததே கோ, ஏ கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டாளா. அம்மாவை பார்த்தரோ இல்லையோ ஒரு ஜம்ப் பண்ணர், ஓட ஆரம்பிச்சிட்டார். அவர் ஓட இவா துரத்த, அவர் ஓட இவா துரத்த, இது மாட்டுக்கு கொஞ்ச நேரம் நடந்துட்டே இருந்தது. அவளால முடியல, எனக்கு அவ பெரியவா இல்லையா, குழந்தைகள் தான் ஓடி ஆடி விளையாடும், பெரியவாளால முடியுமோ? முடியல. என்ன பெருமாளே, இந்த குழந்தைய பிடிக்கிறதுக்கு என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேளா அப்படின்னு பெருமாளை நினைச்சுண்டா. இந்த ஸ்ரீகிருஷ்ணர் தானே பரமாத்மா, இவ இப்படி ப்ரே பண்ணோன்னு அவர் வந்து அவ கிட்டக்கு நின்று, அம்மா இந்த பிடிச்சுக்கோ அப்படின்ட்டார். அம்மா பிடிச்சுக்கோன்னா அவ கோவம் குறையுமா? ஒன்னும் குறையல, இன்னும் டைட்டா பிடிச்சிருந்தாளா. இப்ப இவருக்கு தோணித்து, ஓ நான் பயந்தா மாதிரினா காமிக்கணும், இவரோ பரமாத்மா இவருக்கு எங்க பயம் தெரியும். சோ அதனால பயத்துக்குன்னு ஒரு தேவதை உண்டாம், அதை கூப்பிட்டார். கூப்பிட்டு எப்படி பயப்படணும்னு எனக்கு கத்து கொடு அப்படின்னு மனசாலேயே சொன்னார். அந்த தேவத்தை பார்த்துட்டு அது பயந்து போயிடுத்து, சுச்சோ பரமாத்மா இப்படி எல்லாம் கேக்குறார் அப்படின்னு. அவ பயந்தது பார்த்தனே, ஓஹோ இவர் மனசு நினைச்சிட்டார், இப்படிதான் கண்ணுல வந்து பயம் காமிக்கணுமா, இப்படிதான் கொஞ்சம் கண்ணுல ஜலம் வரணுமா, சரி போய்கோனி அப்படின்ட்டு அவளை அனுப்பிச்சிட்டா அந்த பய தேவத்தைய. அண்ட் கண்ணுல பயத்தோட அவர் பார்த்துட்டு இருக்கார். ஈரு நீ இந்த உரல்ல தானே உட்கார்ந்துன்னு பண்ண, உன்னை நான் இந்த உரல்லையே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யசோதை கயத்தை எடுத்தா
ஒரு சுத்து சுத்தினா முடிச்சு போட்டா முடிச்சு போட வரலை. ஏன்னா அவர் திடீர்னு அவருக்கு தோணியது போல இருக்கு, நம்ம போன வந்து அவதாரத்துல திரிவிக்ரமனா அளந்தோமே, அப்ப எவ்வளவு பெருசாயிட்டோம், இப்ப கொஞ்சம் தன்னை பெருத்துண்டதா காமிச்சிண்டர். சரி இரு, நான் எப்படி கட்ட முடியாது அப்படின்னு அவ இன்னொரு கயிறு எடுத்தா, ரெண்டு கயத்தையும் சேர்த்தா, திருப்பி கட்ட பார்த்தா, திருப்பி வந்து ரெண்டு அங்குலம் ஷார்ட், விரல் அகலம் அப்படிங்கறது தான் சம்ஸ்கிருதத்துல அங்குலம். சோ இன்னும் ரெண்டு அங்குலம் ஷார்ட். சரி திருப்பி இன்னொரு கயிறு எடுத்தா, இந்த மாதிரி கயிறு கயிறா அவ கட்டிண்டே போறா. அதுக்கப்புறம் எல்லாம் கட்ட முடியல. அப்புறம் வந்து திருப்பி அவ என்ன பண்ணா, அதே பெருமாளே இந்த குழந்தைய கட்டுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டியா, இந்த பெருமாள் தான் எதிர்த்தாப்புல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரும் நினைச்சார், இது என்ன வந்து ராவணனா கும்பகர்ணனா, நான் வந்து இது வந்து என்னோட இதை காமிக்கிறதுக்கு, இது என்னோட அம்மா, பாவம் கஷ்டப்படுறா, நம்ம கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமோ சொல்லிட்டு தன் கையாலேயே ஒரு கயத்தை கொடுத்து, அம்மா இந்த எடுத்துக்கோ, இந்த கயிறு வச்சுக்கோ, இந்த கயத்தையும் சேர்த்து கட்டு, கட்ட வரும் அப்படின்னர். அவ வந்து கிருஷ்ணர் அந்த உரல்ல நன்னா டைட்டா கட்டிட்டா. கட்டினதோட நிக்கலையா, ஒரு சேலஞ்ச் வேற கொடுத்தாங்கிறா விஷ்ணு புராணத்துல. என்ன சேலஞ்ச், ஒன்னால முடிஞ்சா நீ அவுத்துக்கோ அப்படின்னு. கிருஷ்ணர் மாட்டுக்கு இங்கே இப்ப இருக்கார், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். யோசிச்சப்போதான் அவருக்கு தோணித்து, ரெண்டு பேர் நம்பாத்து கார்டன்ல நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அது யாரு ரெண்டு பேர் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா. போன இதுல என்னாச்சுனாக்க, ஒரு அவதாரத்துல குபேரனுக்கு ரெண்டு குழந்தைகள், நலகூபன் மணிகிரீவன். அவ ரெண்டு பேரும் நாரதர்கிட்ட அபஜாரப்படவே நாரதர் என்ன பண்ணார்னாக்க, அவ ரெண்டு பேரையும் நீங்க மரமா போங்கோ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அப்போ அவளுக்கு தோணித்தோ, அச்சுச்சோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவ வந்து மன்னிப்பு கேட்க, நாரதர் சொன்னார், கவலைப்படாதீங்கோ, நாராயணனே கிருஷ்ணரா இந்த இடத்துல வருவர், அப்போ உங்களுக்கு வந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு இப்ப வந்து அந்த அவா ரெண்டு பேருக்கும் விமோச்சனம் கொடுக்கற டைம் வந்துடுத்து அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அந்த குழந்தை பாவம் கஷ்டப்பட்டு அந்த உரலை இழுத்துண்டு போய் கிருஷ்ணர் மாட்டுக்கு அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவுல இருந்து போயிட்டார். ஆனா அந்த உரல் வரல, அவர் ஒரு இழுத்தரா தமால், அவ்வளவுதான், ரெண்டு மரமும் விழுந்தது. அந்த ரெண்டு ஆத்மாவும் வெளியில வந்து கிருஷ்ணருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவா போயிட்டான். இந்த தமோல் சத்தம் கேட்டு ஊர்ல இருக்கிறவாள்லாம் வந்துட்டு, அச்சுச்சோ என்னாச்சு என்னாச்சு, இந்த ஆத்துல என்னாச்சு என்னாச்சு, என்னது வந்து இதுவா எடுத்தா, எர்த்குவேக் வந்ததா, இடியா மின்னலா அப்படின்னு அவ ஓடியே வந்தாளா. பார்த்தானா குழந்தை இந்த பக்கம் இருக்கு, உரல் அந்த பக்கம், ரெண்டு மரம் நடுவுல விழுந்து கிடக்கு, அவளால ஒண்ணுமே நம்ப முடியல. அந்த டைம்ல நந்தகோபன் வேற வந்துட்டார், வந்து பார்த்தரா பயந்து போயிட்டார், அச்சுச்சோ இது என்ன நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஏண்டா கிருஷ்ணா உன்னை யாரம்மா கட்டினா உரல்ல அப்படின்னு கேட்டா. அம்மா கட்டினா அப்படின்னாரு கிருஷ்ணா. ஏன் கட்டினா, எனக்கும் தெரியலப்பா அப்படிங்கிறார் அவர். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவுத்து விட்டுட்டு யசோதை கோச்சுண்டர், இத்தனை வருஷமா கழிச்சு நம்மளுக்கு ஒரு குழந்தை இத்தனை அழகா பிறந்திருக்கு, அத போய் உரல்ல போய் கட்டுவியா நீ அப்படின்னு அவர் கோச்சுண்டர். அவளுக்கும் கொஞ்சம் பாவமா தான் இருந்தது, ஐயோச்சா இப்படி போய் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, பெருமாள் வந்து பக்திக்காக தான் என்னைக்குமே கட்டுப்படுவார். அவ அம்மா வந்து ஒரு நாராயணான்னு சரணாகதி பண்ணப்போ அவர் உடனே தான் கட்டுப்பட்டார். இன்னொன்னு என்னன்னாக்க, தன்னோட பக்தனோட வார்த்தைய அவர் வந்து எப்பொழுதும் காப்பாத்துவர். இப்ப நாரதர் அவர் பக்தன் இல்லையா, நாரதர் என்ன சொல்லியிருந்தார், நலகூபனுக்கும் மணி கிரீவனுக்கும் அவர் சொல்லியிருந்தார், கிருஷ்ணர் வந்து உன்னங்களை விமோச்சனம் கொடுப்பார்னு. நாரதரோட சொல்லியும் ஸ்ரீகிருஷ்ணர் காப்பாத்தினார் அப்படின்னு. இப்ப இந்த கதை கேட்டதுனால நம்மளுக்கு என்ன பயன், நம்ம வந்து பெருமாள் கட்டுண்டார் அப்படிங்கறத நாம கேட்டோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் இருக்கு இல்லையா, அந்த இதுல இருந்து நம்மளுக்கு விமோச்சனம் கிடைச்ச பெருமாள் திருவடி போய் சேருவோம் அப்படின்னு சொல்றான். கயிறுனா தாமம், வயிறுனா உதரம், அதனாலதான் அவர் பேரு தாமோதரன் அப்படின்னு வந்ததான். So here is wishing you all a wonderful 2022. நல்லபடியா நல்ல சத்சங்கம் கிடைச்சு நீங்க எல்லாரும் லைஃப்ல ரொம்ப அழகா முன்னுக்கு வரணும் அப்படின்னு நான் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். சங்க சக்கர கதா பாணிம் துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாக்ஷ ரக்ஷமாம் சரணாகதம். நமஸ்காரம்.